யோகம் இன்டர்நேஷனல் ஹெல்த் கிளப்பில் இணைந்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆரோக்கியத்தை உருவாக்கும் யோகா பயிற்சிகள், தியான பயிற்சிகள், இயற்கை உணவுப் பொருட்கள் தயாரித்தல், எந்த நோய் வந்தால் எந்த இயற்கை மூலிகை கொடுக்க வேண்டும் என்ற உடல் மொழி அறிவை பெற்றுக்கொள்ளும் லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் வாய்ப்பில் இணைந்திட 9626233444 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். இப்போ இந்த நிலைமை வராமல் இருக்குன்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். ஃபஸ்ட்டு தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிப்பேன்னு நினச்சிங்கன்னா அதை விட்டுருங்க. தாகம் எப்போ எடுக்குன்னு எவனுக்குமே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட மருத்துவத்தை அதை சொல்லி சொல்லியே ரொம்ப ஒரு பாலாக்கின மாதிரி தெரியுது. தாகம் எப்போ எடுக்கும் யாருக்கு தெரியும்? நானே லூஸ் மாதிரி எல்லாரும் பேசிகிட்ருக்கேன், எனக்கு தாகம் எடுக்க தெரியுது ஆனால் குடிக்க முடியல. நான் ஒரு கிக்கில் பேசிகிட்டே இருக்கேன், உங்களுக்கு நல்லது சொல்லணுங்கிறது என்ன நானே மறந்துடுவேன். நீங்களும் ஒர்க்கு டெடிக்கேஷனில் மறந்துடுவீங்க. ஆகையினால செல்ஃபோனில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க, பிப்பி சவுண்டு வந்தோடனே பெர் அவர் பெர் கிளாஸ் தண்ணி பிடிங்க. ஏன்னா அந்த சராசரத்தில் உள்ளதான் உலகம். இந்த உலகத்தில் 70% தண்ணி இருக்குது. இந்த உடம்புடையும் பயாலஜிக்கல் வேல்யூவில் 70% வாட்டர் இருக்குது, அது குறையக்கூடாது. தண்ணி சத்து குறைஞ்சா ஃபஸ்ட்டு முடி கொட்டும், தண்ணி சத்து குறைஞ்சா பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், தண்ணி சத்து குறைஞ்சா ரத்தத்தில் சர்க்கரை கூடுது, தண்ணி சத்து குறைஞ்சா கிட்னி ட்ரை ஆகிடுது, கிட்னி ட்ரை ஆனால் ஒன்றுக்கு கடுக்குது, போனஸாக கண்டெடுப்பு வந்துடுது. அடுத்து தண்ணி சத்து குறைஞ்சா மலம் டைட் ஆகுது, முக்குனா முடங்குனா அந்த ஆசன குழையில் டேர் ஆகுது, ரத்தம் வருது, அதுக்கு பேர் பைல்ஸ். தொடர்ந்து நோயாக இருந்தால் அதுக்கு ஒரு பவுந்துடும். வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ப்ராப்ளம் கேன் யூ சே? தண்ணி 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 ஒழுங்காக பிடிக்கிங்களா? ஒரு கூட்டத்தில் கேட்டேன், சார் இப்போ தண்ணி அடிக்கலாம் விட்டுட்டேன் சார். நான் என்னங்கடா இப்படி பேசி விட்டாங்கன்னா நான் அப்புறம் சொன்னையோ தண்ணீர் சார் அதை தான் விட்டுட்டேக்கிறாரு. சரி தமிழில் சொல்கிறீங்க, WTAR வாட்டர். ஓ வாட்டரா, காலம் கெட்டு போச்சு. தண்ணினா அந்த அர்த்தம் பண்ணிடுறாங்க எங்கள் ஊருக்காரங்க உங்கள் ஊருக்காரங்க அப்படி தெரியல எல்லாமே. அது என்னன்னா தண்ணி அடிக்கிறீங்கன்னா அந்த அர்த்தமாகிடுது உலகத்தில். அதனால் அந்த ஆல்கஹாலை பற்றி பேசுகிற தண்ணீர் அது வெறும் தண்ணியாக பிடிக்க யாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆரோக்கிய தண்ணி அஞ்சு சொல்கிறேன், நான் தயார், நீங்கள் ரெடியா? இப்போ டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வெந்தய தண்ணீர், இல்லைன்னா ஆவாரம்பு தண்ணீர். ஒரு செப்பு பாத்திரத்தில் ஆவாரம்பு ஊற வச்சாலும் சரி, இல்லை வெந்தயத்தை ஊற வச்சாலும் அந்த தண்ணியை குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புல உள்ள கசப்பு சுவைக்கு அது செட் ஆயிடும். ஒரே கசப்பாக சாப்பிட்டா சிக்கல் ஆயிடும். அடுத்த நாள் தேன் லெமன் தண்ணீர். தேன் வந்து ஸ்வீட்டா கசப்பா ரொம்ப ரெண்டு காண்டவர்ஸ் இருக்கு. தேன் நாக்கில் வச்சா இனிப்பு, தொண்டைக்கு கீழே போனால் கசப்பு. தேங்காயும் அப்படித்தான், தேங்காயும் அப்படித்தான், தேனும் அப்படித்தான். தேன் கனி, தேங்காய்க்கு பேரே தேன் கனி தானே. அப்போ தேன் உங்கள் பாஷையில் பிடிக்கிற பாஷைன்னு சொல்லப்போனால் தேன் வந்து அயன், அயன் அண்டு கால்சியம். யாத்திரை போகிற வரைக்கும் மாத்திரை சாப்பிடுவாங்க, காசியம் மாத்திரை சாப்பிட்றேன், அயன் மாத்திரை சாப்பிட்றேன், கேவலமாக கெமிக்கலை திங்காமல் அது உங்கள் டெபாசிட் ஆகி உள்ளுக்குள்ள ஆர்கனை டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும்னா 2 ஸ்பூன் தேன், 1 ஸ்பூன் லெமன், 1/2 லிட்டர் வார்ம் வாட்டரை சப்பி சப்பி குடி. அது என்ன சப்பி சப்பி? கொச்சையான வார்த்தை, உமிழ்நீர் கலந்து உள்ளே போகணும். யாராவது சும்மா தண்ணியை சும்மா ரேடியேட்டர் மாதிரி குடிக்கணுன்னு ஊற்றினீங்கன்னா அது பேசும். ரேடியேட்டர் மாதிரி குடிக்கிறதுக்கு குடிக்காமலே போயிடலாம். ஆளுக்கு ஒரு டம்ளர் வச்சுட்டு நல்லா சுவைச்சு சாப்பிடுங்க. நம்ம பாரம்பரியங்க, நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல, நான் வேஸ்ட்டு. எனக்கு சொல்லிக் கொடுத்தவன் தான் டாப், அவன் சொல்லிக் கொடுத்த ஆறு என் குருநாதர். நல்வாழ்வு ஆசிரமத்தில் இருக்கிறாங்க, பண்டம்பாறையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இயற்கை மருத்துவ ஆசிரமங்களை சொல்லிக் கொடுத்த விஷயம், தண்ணீரை சாப்பிடு உணவை குடி சொல்லுங்க. அதில் உணவை குடி, மென்னு சாப்பிட்டா கூலாயிரும். தேங்க்யூ. மென்னு சாப்பிட்டா கூலாயிரும், மென்னு சாப்பிட்டா கூலாயிரும். தண்ணீரை சாப்பிடு. கிராமத்தில் சொல்ல தண்ணி சாப்பிடுங்க, தண்ணி குடினா சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ தண்ணீரை சுவைத்து சாப்பிடணும், உமிழ்நீர் கலந்து. ஓப்பனாக சொல்லப்போனால் 25% சலைவா, 75% தண்ணீர். அப்போ அந்த தண்ணியோட மருத்துவ குணம் உடம்புல ஒட்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு தண்ணீர், சீரக தண்ணீர், சீர் அகம், அகத்தை சீர் செய்யும். அது கால்சியம் வர இருக்கு, கால்சியம் மாத்திரை சாப்பிட வேண்டாம். சீரக தண்ணியாக குடித்தாலே போனுடைய டென்சிட்டி கூடும். ஒரு நாள் சீரக தண்ணீர், ஒரு நாள் நெல்லிக்காய் தண்ணீர்,
நெல்லிக்காவை தேங்காய் மாதிரி திருவி நைட்டு ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்துருங்க. மினிமம் எல்லாரும் கையில் 2 லிட்டர் தண்ணி பாட்டில் வச்சுக்கணும் பெர் ரவர் பெர் கிளாஸ். 10 மணி நேரம் ஊர் சுற்றுறோம், 10 மணி நேரம் எப்போ பார்த்தா தண்ணி பாட்டில் கூடவே இருந்தால் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. என் இடத்துல இருக்கு, நான் இப்போ இங்கே கொண்டு வரல. அப்போது நெல்லிக்காய் தண்ணி ஒரு நாள், சீரக தண்ணி ஒரு நாள், ஒன்றுக்கு கடுக்குது சரியாக சொட்டு சொட்டாக அடுக்கி. ஏதாவது எனக்கு கிட்னியில் ஆர்கன் பல்ஜாயிருச்சாலும் சுருங்கிருச்சான்னு தெரியல, பயம் இருந்தால் நன்னாரி வேறு தண்ணீர் இல்லைன்னா வெட்டி வேறு தண்ணீர், வெட்டி வர துணியில் கட்டி தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிங்க, ஒன்றுக்கு பண்ணிக்கிறா போகும். உலகத்திலே பெரிய சுகம் என்ன, யூரின் டிஸ்டர்ப் இல்லாமல் ஆஹான்னு போகணும், ஓஹோன்னு போகணும், அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். சீரக தண்ணீர், நெல்லிக்காய் தண்ணீர், தேன் லெமன் தண்ணீர், டயபெட்டிக் உள்ளவங்க ஆவாரம்பு தண்ணீர், ஆவாரை ஊற்றி இருக்க எல்லா பலமணியும் தெரியுது. எத்தனை பேர் சாப்பிட்றீங்க ஆவாரம்பு டீ? யார் சாப்பிட்றீங்க? ரைட், குறிப்பிட்ட ஒரு 5 பேர், எனக்கு 50 பேர் மாறி ஆகணும், இன்னும் 45 பேர் பெண்டிங்கில் இருக்கீங்க. ஆகையினால ஒரு நாள் ஆவாரம்பு தண்ணீர் சாப்பிடுங்க. அல்சர் அதிகமாக இருக்குது, வயிறெல்லாம் எரியுது. மற்றவங்களை பார்த்து பொறாமல் கொச்சரிப்பில் எரிஞ்சால் அது வைத்தியம் கிடையாது, நிஜமாகவே எரியுதுன்னு வைங்க. அதுக்கு வைத்தியம் நாம் சொல்லித்தரணும். அதுக்கு என்ன செய்யணும், மண்டையில் 2 ரோசாப்பூ குத்துற மாதிரி ஒன்று அங்கே குத்திட்டு இன்னொன்று எடுத்து உதிரி செப்பு பாத்திரத்துலையோ மண் பாத்திரத்துலையோ போட்டு ரோசாப்பூ தண்ணியாக குடிக்கணும். இப்போ பாடி ஹீட் குறையும், வெள்ளைப்படுதல் குறையும், பாடியோடய அசிடிட்டி லெவல் மாறி அல்கலைன் லெவலாக மாறும். அப்போது இதுதான் எல்லாத்தோட சிறந்த தண்ணி ஒன்று இருக்குது, அன்கம்பேரபிள் வாட்டர் இன் தி வேர்ல்டு அப்படிங்கிறா. எதுக்கா ஆ கையில் இருக்காதா? அந்த சிறப்பாக இருக்குது, கையில் இருக்காதா? மழை நீர், மழை நீர் உயிர் நீர். இவ்வளோ அழகாக செட்டு இருக்குது, மழை தண்ணியை சேர்த்து வச்சு ஒரு ஸ்லாஃப்ட் டேங்க் ஓரத்தில் வச்சு அந்த தொட்டியில் அவல் ஜல்லி, மணல் ஜல்லி, அந்த செரட்டை எரிஞ்சி ஒன்று இருக்குமே கார்பனேட், அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை பயன்படுத்தி அதை குடிக்க ஆரம்பிச்சிட்டா உலகத்தில் சீக்கே கிடையாது. நமக்கே கேவலமாக அந்த எந்த மினரல்ஸும் இல்லாத மினரல் தண்ணி. ஆனால் அவங்க பாடையே தப்பு இல்லை, எந்த பாட்டிலையாவது மினரல் வாட்டர் இருக்கா? இருக்கா? அது இருக்காமா பாப்பா பாருமா, மினரல் வாட்டர் இருக்கா? பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர் ஆமாவா இல்லையா? பிறகு நம்மளே டுபாக்கூர் மாதிரி நமக்கு நாமளே சொல்லி தெரியும், மினரல் வாட்டர் குடிக்கிறோம். மினரல் வாட்டர் குடிச்சா கிட்னி சட்னி ஆயிரும். எந்த ஒரு மினரல்ஸும் இயற்கையாகவே கிடைக்கணும், அதுதான் மினரல்ஸ். அப்போ மழை நீர் உயிர் நீர், மழை தண்ணியை சேகரித்து குடித்து பழகுங்க. கிடைச்சா கஞ்சி தண்ணி, கிடைக்காட்டா குழா தண்ணிங்கிற மாதிரி குழா தண்ணி கூட பரவாயில்ல, ஆனால் பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர் நமக்கு அது தேவையில்லை. அதுதான் எங்கள் வீட்டில் இருக்குது. ஓர்கானேட்டிவ் சார் சொன்னீங்கன்னா அதில் ஒரு நாள் சீரகத்தை போடுங்க, ஒரு நாள் நெல்லிக்காயை போடுங்க, இல்லைன்னா தேத்தாங்கொட்டைன்னு ஒன்று இருக்குது அதை போட்டால் தண்ணியிலோட நெகட்டிவ்ஸ்லாம் போயிடும். இல்லை வாழைப்பழ தொழிலை 2 போட்டிங்கன்னா அதில் ஒரு நெகட்டிவ் பாக்டீரியா எல்லாம் வாழைப்பழ தோலுக்கு வந்துடும். சுத்தமான சுகந்தமான ஒரு ஹெல்த்தி வாட்டர் கூட நமக்கு கிடைக்கும், தண்ணியில் தான் இருக்குது எல்லாமே. அப்போ 7 விதமான தண்ணீர் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தண்ணீரை உங்கள் சேலை கலருக்கு தகுந்த மாதிரி குடித்து பழகிக்கிறீங்க. ஏன்னா நீங்களும் ஆரோக்கியமாக இருக்குன்னா ஒரு ஃபேன்சியாகவும் திங்க் பண்ணிக்கிறோம்.